கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் நேரலையில் நடத்தப்படுகின்ற COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், 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 மேன்மை மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம், உயர்ந்தவரும் மேன்மையும் மகத்துவமான தேவனுக்கு நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்போதும் கூட தேவனே இந்த நாட்களிலும் விசேஷமாய் உம்முடைய வசனங்களை கேட்கவும் தேவனே ஸ்தோத்திரம், தேவனே ஜபத்தை ஏறெடுக்கவும் தேவனே எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்தபடி வருகிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபை நிறைந்த தேவன் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றி கொடுத்து கொண்டிருப்பதனால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தெய்வமே ஸ்தோத்திரம், எங்களோடு இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் கிருபையாய் தேவனே ஸ்தோத்திரம் அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்களை தேவனே ஸ்தோத்திரம் நீர் நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரம், இந்த நாளிலே நடைபெறுகிற பாடல், ஆராதனை, போதனை, ஜபம் ஒவ்வொரு பகுதியும் மிகுந்த பிரயோஜனமாய் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட எங்கள் தேவநீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இடுக்கமான வாசல் வழியே என்ற பாடலை உற்சாகமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோ. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது, பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோ. நாம் காணும் இந்த உலகம்
ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். யுவாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். யுவாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம் நீடிக்கும். இனையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இனையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் தேவனை ஆராதிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் கூட நாம் இந்த இணைப்பில் இருந்து வீடுகளில் இருந்து தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய சிலாக்கியத்தை நினைத்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆராதிப்போமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவனே, அப்பா நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, நாங்கள் இருக்கிற இடங்களிலே இயேசுவே உம்மை ஆராதிக்கத்தக்கதாய், கர்த்தாவே ஒரு மனதோடு ஏக சிந்தையோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரே மெய்யாகவே இயேசுவே நீர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறபடியால் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஓ க்ளோரி வேளையிலே ஆண்டவரே மெய்யான விடுதலை ஆண்டவரே பெற்றுக் கொள்ளத்தக்கதாய், ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷபாலபா ரிபாதர வல்லவரே,
ஆமென் ஆராதனைக்குரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஓ glory ஷபால பௌரியால பாரி ஹந்துனா ஓரியா தராக்க பௌரியால பல 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 பா ஓரிக்க பௌதியால பல பல பௌ ஷபால பௌரியால போ ஓ hallelujah hallelujah இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ hallelujah ஆபத்து காலத்தில் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா hallelujah ஆண்டவரே ஷபால பௌரியா கபௌரியா தரஹந்துரகனபா ஆமென் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா எங்கள் தேவனே எங்கள் ஜீவாதிபதியே நீர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா hallelujah ஓ வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஓ hallelujah hallelujah எங்கள் தேவனே hallelujah hallelujah ஓ praise the lord ஆமென் இயேசுவே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா hallelujah நேற்றும் இன்றும் என்றும் ஆராதவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா hallelujah 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 ஓ hallelujah hallelujah ஆமென் ஐயா ஆமென் இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே hallelujah hallelujah எங்கள் ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா ஸ்தோத்திரம் hallelujah hallelujah praise the lord ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் hallelujah hallelujah அன்பானவர்களே இந்த வேளையிலும் நாம் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பேசுகிற இந்த மகா பெரிய சிலாக்கியத்திற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 இந்த நாளிலும் கூட தேவன் தாமே நம்மோடு இடைபடும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 கர்த்தர் தாமே இந்த நெருக்கமான நாட்களிலும் இந்த இக்கட்டான நாட்களிலும் நமக்கு பக்கபலமும் பாதுகாப்புமாய் இருந்து வழிநடத்துகிற தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா கர்த்தாவே இந்த நாளிலும் கூட அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை பாட ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு செய்த ஆண்டவரே மகாபிரிய ஆண்டவரே கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த நெருக்கமான நாட்களிலும் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளிலே இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை கேட்கவும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற ஆண்டவரே இந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தலைமை போதகர் அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேத போதனை தொடர்ந்துள்ள ஜப பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இது மிகுந்த பிரயோஜனமாய் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மிகுந்த பிரயோஜனம் உள்ளதை அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலே இந்த போதனை மற்றும் ஜெபம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகின்றேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரே வாசல் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரே வாசல். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு நானே வாசல் என்று சொன்னார். நானே என்று சொல்லும் பொழுதுதான்
ஒரே வாசல் இயேசு என்று சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசல், உலகத்திலே நிறைய வாசல்கள் இருக்கின்றன, ஆனால் மெய்யான வாசல், நாம் பிரவேசிக்க வேண்டிய ஒரே வாசல் இயேசு கிறிஸ்துவாகிய வாசல். அந்த வாசலுக்குள் பிரவேசித்தால் ரட்சிப்பு உண்டு. அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாசலுக்குள் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் கிடைக்கும், எல்லா நன்மையும் உண்டாகும். இந்த ஒரே வாசல் போதும். ஒவ்வொரு வாசல்களை நாம் தட்டி கொண்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஒரே வாசல் என்று சொல்லுகிறேன். நானே வாசல் என்று இயேசு சொன்னார். இந்த வாசலை தட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இனி வேற வாசல்களை தட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவே வாசல். இந்த இயேசு கிறிஸ்துவே வாசல் என்று சொல்லும் பொழுது முதலாவது 7 வசனம் சொல்லுகிறது, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப முதலாவது இயேசு கிறிஸ்து ஆடுகளுக்கு வாசல். ஆடுகளுக்கு வாசல், ஆடுகள் என்று சொல்லப்படுவது யாரை குறிக்கின்றது? இங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது வெறும் ஆட்டுக்குட்டிகளை குறித்தோ ஆடுகளை குறித்தோ கவலைப்பட்டு சொல்லவில்லை. ஒரு மேய்ப்பனின் கையின் கீழே இருக்கக்கூடிய ஆடுகளை போல இயேசு கிறிஸ்துவை மேய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி நடக்கிற மனிதர்களைத்தான் ஆடுகள் என்று சொல்லுகிறார். அவர் ஆடுகளுக்கு வாசல் என்று தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தன்னுடைய கையின் கீழே அடங்கி இருக்க தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு கூட்டம் மனிதர்கள் உண்டு. இயேசுவுக்கு கீழ்ப்படிவோம், இயேசு சொன்ன வழி நடப்போம், இயேசுவை பின்பற்றி வாழ்வோம் என்று இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து இயேசுடைய மந்தையாகிய சபையிலே சேர்க்கப்பட்டவர்கள், இயேசுடைய விசுவாசிகள் ஆடுகள் என்றால் அவர்கள் கூடுகிற சபை ஆட்டு தொழுவம். இயேசு நம்முடைய நல்ல மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர். அவர் பூமியிலே கண்காணிகளாக சிலரை ஏற்படுத்தி வைத்து தன்னுடைய சபையை மேய்ப்பதற்கு கண்காணிகளாக, அப்போ சில 20:28 சொன்னது போல பரிசுத்தாவியானவர் இந்த மந்தையை மேய்ப்பதற்கு, அவருடைய மந்தை, விசுவாசிகள் எல்லாம் அவருடையவர்கள், அவளை மேய்ப்பதற்கு சில மனிதர்களை தெரிந்து கொண்டு மேய்ப்பர்களாக வைக்கிறார். ஆனால் பிரதான மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து. ஆகவே யாருக்கு அவர் வாசல்? இந்த ஆடுகளுக்கு அவர் வாசல், தேவ பிள்ளைகளாகிய ஆடுகளுக்கு. இந்த வாசல் வழியாக ஆடுகள் பிரவேசிக்க வேண்டும், மந்தைக்குள்ளே வர வேண்டும், தொழுவத்துக்குள்ளே வர வேண்டும். அப்பதான் அந்த மேய்ச்சலுக்குள்ளே அவைகள் பங்கடைய முடியும். இந்த உள்ளே வருகின்ற அனுபவம் நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன், ஏனென்றால் அதுதான் சத்தியம். பைபிள் நமக்கு சொல்லுகிறது எப்படி இயேசுவாகிய வாசலுக்குள் வர வேண்டும். இயேசு சிலுவையிலே ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த சிலுவையின் ரட்சிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த ஆத்ம ரட்சிப்பை பெற வேண்டும். அதை பெற்றுக்கொண்டு உள்ளே வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகிறோம், இயேசுவாகிய வாசலுக்குள் வருகிறோம், வந்து அவருடைய தொழுவத்திலே சேர்ந்து கொள்ளுகிறோம். ஞானஸ்நானம் என்கிற அனுபவத்தினூடாக வருகிறோம், வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தடைகின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு செய்கிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஞானஸ்நானம். அதை பரலோகம் அங்கீகரித்து நம்ம மேல ஒரு முத்திரையாக தருவதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்புறம் மந்தைக்குள்ள வரும்போது மற்றவைகளை விட வேண்டும், சிலதை விட்டு விலக வேண்டுமே. அதுதான் பைபிள் சொல்லுகிறது, இன்னென்ன காரியங்களை விட்டு விலக வேண்டும். விட்டு விலக வேண்டியவைகளை ஒவ்வொன்றாய் விட்டு விலகி வேறுபட வேண்டும். அந்த வேறுபாடு தான் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை இயேசுவோடு இணைக்கும்.
இப்படி இயேசுவாய் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்து உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் தொடர்ந்து ஆவிக்குரிய சபையிலே அங்கம் வைத்து நாம் அங்கே அந்த மேய்ச்சலிலே தொடர்ந்து பங்கடைய வேண்டும். இதெல்லாம் அப்போஸ்தலர் 2:38-42 வரைக்கும் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறது. ஆவிக்குரிய சபையிலே சேர்க்கப்படும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஃபெல்லோஷிப், அந்யோன்யம், அப்பம் பிடுக்குதல், கர்த்தருடைய பந்தி ஆராதனை, ஜபம் பண்ணுதல், கூடி ஜபிக்கிறது, இப்படி இவைகளில் வளருகிறோம். ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் தூண்டப்பட்டு நாம் கிறிஸ்துவின் சுபாவங்கள் தரித்து சுபாவ சீர்திருத்தங்கள் அடைந்து நல்ல அனுபவத்தில் வளருகிறோம். உள்ளும் புறம்பும் மேய்ச்சல், உள்ளே ஆவிக்குரிய ஜீவியம், உள்ளான மனுஷனுக்கும் நல்ல மேய்ச்சல் கிடைக்கும். இந்த புறம்பான மனுஷனுக்கு தேவையான உலகத்தில் உள்ள காரியங்கள் விஷயத்திலும் கர்த்தர் நன்றாக நம்மை நடத்துவார். உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் உண்டாகும். எனவே ஆடுகளுக்கு வாசல் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக யோவான் 10:1 பார்க்கும் பொழுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். அல்லேலூயா. இப்போ மேய்ப்பர்களுக்கு வாசல் இயேசு கிறிஸ்து, ஆடுகளுக்கு வாசல் இயேசு கிறிஸ்து, மேய்ப்பர்களுக்கு வாசல் இயேசு கிறிஸ்து. ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தையில் வரணும்னாலும் இயேசுவாகிய வாசல் வழியாக வரணும். 1 மேய்ப்பருக்கு வாசல் சொன்னார், 7 ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னார், 2 சொல்லிவிட்டு 9 நானே வாசல் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசுவே வாசல் யாருக்கு? ஆடுகளுக்கு. இயேசுவே வாசல் யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு. இப்போ ஒரு மந்தையை மேய்க்கின்ற மேய்ப்பன், அது சபை நடத்துகின்ற தேவ ஊழியக்காரரை சொல்லுகிறது. சபை ஊழியர், சபை நடத்தும் ஊழியம் தான் மேய்க்கின்ற ஊழியம், மேய்ச்சல், அந்த மேய்ப்பனுடைய ஊழியம். வேதத்திலே அப்போஸ்தல ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசன ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷ ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பர்களின் ஊழியம், போதகர்களின் ஊழியம். அப்ப இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லுவது சபையை நடத்தும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இது வந்து சபையிலே நடத்த வேண்டும் என்று சொன்னால் தன்னிஷ்டம் போல யாரும் வந்து சபையை நடத்த முடியாது. அப்போஸ்தல நடபடிகள் 20:28 கவனியுங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். எனவே பரிசுத்த ஆவி மந்தையை மேய்ப்பதற்கு ஆட்களை நியமிக்கிறார், கண்காணிகளாக நியமிக்கிறார். இந்த சபை, ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம், இந்த விசுவாசிகள் எல்லாரும் தேவனுடைய திரு இரத்தத்தால், அவருடைய குமாரனுடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டவர்கள். அப்ப சபை என்பது எந்த ஒரு மனிதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல, ஒரு குழுவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அல்ல. அந்த சபை என்று சொல்லுவது முழுக்க முழுக்க தேவனுடையது, தேவனுடையது. உலகத்தில் எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன, சபையை அந்த அமைப்புகளோடு ஒப்பிடவே முடியாது. சபை முழுக்க முழுக்க பரலோகத்துக்குரியது, தேவனுக்குரியது. சபை என்று நான் சொல்வது ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம், ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம். அப்ப இந்த சபை இதுதான் மந்தை. இந்த மந்தையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நியமிக்கிறார். எப்படி நியமிக்கிறார்? தேவ ஊழியராக ஒருவர் மாறும் பொழுது அவருக்கு முதலாவது முக்கியமானது தேவ அழைப்பு, a call from God.
to do his ministry. தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, தம்முடைய மந்தையை மேய்ப்பதற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வர வேண்டும். அழைப்பில்லாமல் தேவனுடைய ஊழியத்திற்கு வரக்கூடாது. ஊழியம் நல்லா இருக்கு, நம்மளும் இதுக்காக படிச்சு இந்த ஊழியத்தை செஞ்சோம்னா நல்ல குட் ப்ரொஃபஷன், அந்த நினைப்பில் செய்யவே கூடாது. என்ன இன்றைக்கு சம்பளம் கொடுக்கின்ற ஊழியங்களும் இருக்கின்றன, விசுவாச ஊழியங்களும் இருக்கின்றன. அப்போ ஒரு இன்னொரு பணிக்காக காலேஜில் போய் படித்து அந்த பட்டம் பெற்று அதற்குரிய அந்த பட்டம் பெற்ற பிறகு அந்த பணியை செய்து சம்பளம் பெறுவது, அதே போல நடைபெறுகிற ஊழியங்களும் இருக்கின்றன. அதற்கான தியாலஜிக்கல் காலேஜஸில் படித்து முடிச்சுட்டா போதும், அப்பொழுது அவர்கள் சம்பளத்துக்கு நியமிக்கப்படுவார்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்கிறது தவறு. ஏன்னா முதல்ல அந்த மனிதனுக்கு அழைப்பு எங்கிருந்து வரணும், அது வந்து தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். மேலும் ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாய் ஏற்படுகிறது இல்லை. அழைப்பு, தேவன் அழைத்து வர வேண்டும், அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஊழியம் செய்ய ஏராளமான ஆட்கள் தேவை, இவ்வளவு தேவைகள் இருக்கிறது உலகத்தில். மிஷன் ஃபீல்ட்ஸில் போனால் தெரியும், ஒவ்வொருவர் கேட்பார்கள், ஐயா எங்களுக்கு ஒரு ஊழியக்காரர் அனுப்பக்கூடாதா, எங்கள் கிராமத்துக்கு ஒரு மிஷினரி அனுப்பக்கூடாதா, எங்கள் மாவட்டத்திலேயே மிஷினரிகள் இல்லையே, நாங்கள் வெகு தூரம் யாத்திரை பண்ணி தான் ஒரு சர்ச்சுக்கு போக வேண்டிய இருக்கு, அப்படி கேட்குறவன் நிறைய இருக்கிறாங்க. அறுவடைக்கு அறுவடையாளர்கள் குறைவு. அன்றைக்கே இயேசு ஜோமன்ன சொன்னார், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமானனை நோக்கி வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜபம் தேவைப்படுகிறது. அப்படி தேவைகள், டிமாண்ட் ஒரு பக்கம் ஜாஸ்தியா இருந்தாலும் யார் யாரையோ வச்சு ஊழியம் செய்ய முடியாது, கூடாது. சபையை மேய்க்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் நியமிக்கும்படி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் அழைக்க வேண்டும், கர்த்தர் அழைக்க வேண்டும். அந்த அழைப்புக்கு அடுத்தது வருவது அர்ப்பணிப்பு. இப்போ அந்த அழைப்பை பெற்றவர்களும் கூட நிறைய பேர் வந்துட்டு உதாசீனப்படுத்திட்டு அழைப்பை பெற்றும் ஊழியத்துக்கு வராமல் இருக்கிறாங்க. அப்போ அங்கிருந்து அழைப்பு வந்தாச்சு, ரெண்டாவது இங்கிருந்து அர்ப்பணிப்பு வேணும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை பயன்படுத்தும், என்னை அனுப்பும் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இங்கே வேண்டும். அந்த அர்ப்பணிப்பும் சேரும் பொழுது, அழைப்பும் அர்ப்பணிப்பும் சேரும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ஊழிய அழைப்பு உறுதிப்படுகிறது, உறுதிப்படுகிறது. அடுத்தது, இந்த அழைக்கப்பட்டதான இந்த மனிதன் அவனுக்குள் ஆண்டவர் விசேஷித்த அபிஷேகத்தை வைக்கிறார். ஏற்கனவே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும் பொழுதே அந்த பரிசுத்த ஆவியானவர் இவனுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டிய வரங்களை அவர் கொண்டுதான் வந்திருக்கிறார். ஆனால் அது எப்போ வெளிப்படும் சொன்னா, இவர் அந்த ஊழிய அழைப்பை பெற்று ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏற்கனவே கத்தரதெல்லாம் இவருக்குள்ள வச்சிருந்தாலும் அந்த அழைப்பை பெற்று அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அது செயல்பட தொடங்கும். அழைப்பை பெற்றும் அர்ப்பணியாதிருந்தால் அந்த தாலந்துகள் மண்ணிலே புதைத்தானே அந்த ஒரு தாலந்தை பெற்றவன், அதுபோல இவங்க வாழ்க்கையில் ஆகிப்போம். அழைப்பு அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்புல வரும்பொழுது அந்த அபிஷேகம், அந்த வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஊழியரை தேவன் எப்படி எப்படி பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார், அவரை கொண்டு அந்த மந்தையை எப்படி நடத்த சித்தமாயிருக்கிறார், அதனுடைய அடிப்படையிலே தேவ சித்தப்படி தேவனுடைய வேளையிலே ஒவ்வொரு வரங்களும் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவர் அந்த தேவன் கொடுத்த ஊழியத்திலே அவர் செயல்படுவார். இது மிக முக்கியம். அப்போ இந்த ஊழியத்திலே இந்த அனுபவங்கள், அழைப்பு அர்ப்பணிப்பு, அதோடு கூட அந்த அபிஷேகம், அடுத்து பயிற்சி. ஊழியம் என்று சொல்லும் பொழுது
எனக்கு தேவன் என்னை அழைத்தார், தேவன் என்னை அபிஷேகித்தார், எனக்கு நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சிலர் உடனே தங்கள் இஷ்டத்துக்கு ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களே இப்போ ஒரு தனி சபையை தொடங்கிக்குவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி செல்லக்கூடாது. கண்டிப்பாக ஒரு பயிற்சி தேவை, ஒரு பயிற்சி தேவை. இந்த வேதத்தை முறைப்படி கற்றுக் கொடுக்கிற ஒரு பயிற்சி ஸ்தலம் நமக்கு தேவை. ஒரு வேதாகம கல்லூரியா இருக்கட்டும், அல்லது ஒரு ஊழியர் பயிற்சி நிலையமாக இருக்கட்டும். இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள், பைபிளுடைய முழு சத்தியங்கள், பரிசுத்தாவினுடைய கிரியைகள், வசனத்தினுடைய முழு சத்தியம், இது நிறைந்த ஒரு இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் நடத்துவார். அப்போ பயிற்சி எடுக்கணும். பயிற்சி இல்லாமல் செல்லுவது பிற்பாடு அந்த வளர்ச்சிகள் ஒரு லிமிட்ல நின்று போகுது, இல்லைன்னா எங்கேயோ வளர்ந்து எப்படியோ போகுது. சில இடங்களில் ரொம்ப சங்கடங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். பயிற்சி ஒரு ஊழியக்காரருக்கு கண்டிப்பா தேவை. கர்த்தர் பயிற்றுவிக்கிறார், வாழ்நாளெல்லாம் கர்த்தர் பயிற்றுவிக்கிறார், அது வேற காரியம். ஆனா நாம் ஒரு ஊழியம் என்று அர்ப்பணித்து வரும்பொழுது கண்டிப்பாக பயிற்சி எடுக்க வேண்டும். அனுபவம் உள்ள ஊழியக்காரர்களுடைய கீழே இருந்து பயிற்சி எடுத்து வரணும். ஏன்னா வெறும் வேதத்துல நாலு வசனம் பேச தெரிஞ்சது மட்டும் ஊழியம் ஆகாது. மேடையில் ஒரு பாட்டு பாட தெரிஞ்சவொன்னா ஊழியம் ஆகாது. ஊழியம் என்பது என்ன? அது நம் முழுவதும் நிறைந்து நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டியதாகும். ஊழியம் அதில் நம்முடைய சுபாவம் ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய சுபாவம் பக்குவம் அடையணும், ஜனங்களை நடத்த, வசனத்துக்கு கீழே நிற்க. இதுக்கெல்லாம் அடிப்படை உபதேசங்கள் படிக்கணும், உள்ளத்தில் அதுக்குள்ள பக்குவங்கள் வரணும், அந்தந்த வேளைக்கு ஜபம் பண்ண வேண்டிய பயிற்சிகள் வேண்டும், வேதத்தை முறைப்படி படிக்க வேண்டிய பயிற்சிகள் வேண்டும், நடத்துறவங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படக்கூடிய பயிற்சிகள் வேண்டும், நாலு பேரோடு சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய பயிற்சிகள் வேண்டும். கூட இருக்கிறவர்களையும் பயன்படுத்தி, தான் ஒருவன் மட்டும் தனி ஒருவனாக ஊழியம் செய்வது அல்ல, அது சபை ஊழியமாக. கூட இருக்கிறவர்களுக்கு உள்ளே தேவன் என்ன கிருபைகளை வச்சிருக்கிறார், அவைகள் சபைக்கு எப்படி பிரயோஜனப்படணும், அவைகள் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு எப்படி பிரயோஜனப்படணும், இந்த பகுதி இருக்கிறது. இப்படி அநேக விஷயங்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் உண்டு. எதுக்காக ஊழியம் செய்கிறோம்? பரலோகத்துக்கு ஜனங்களை நடத்தணும், இயேசுக்கு நேரா ஜனங்களை நடத்தணும், இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும். இதெல்லாம் உடைய பேசிக் அறிய வேண்டுமே. ஒண்ணுமில்லாம எனக்கெல்லாம் தெரியும் சொல்லி யாரையோ பார்த்து பார்த்து எதையோ செய்வார்கள், அதுதான் ரொம்ப ஃபெயிலியர். அவரை பார்த்து பார்த்து காப்பி அடிக்கிறது, இவரை பார்த்து பார்த்து காப்பி அடிக்கிறது. நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம், எதற்கு ஊழியம் செய்கிறோம், நம்மை அழைத்தவர் யார், யாரை நாம் பின்பற்ற வேண்டும்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருந்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். யாரையோ பின்பற்றதுக்கு அல்ல. அதனால இன்னைக்கு சிலர் ஃபேமஸ் ஊழியக்காரங்களா இருப்பாங்க, பார்க்கவே உடனே ஆகா இவருக்கு எவ்வளவு பெயர் புகழ் இருக்கிறது, இவருக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, உடனே அவரை காப்பி பண்ணி அவருக்கு பின்னால அவர் செய்யறது போல செஞ்சு. இப்படியெல்லாம் உங்களுடைய ஊழிய அழைப்பை நஷ்டப்படுத்தாதீங்க, திசை மாறாதீங்க. நீங்க ஆண்டவர் பாதத்தில் காத்துருங்க. நல்ல பயிற்சி ஒன்றை பெற்றுக்கொண்டு சரியான வழிநடத்துதலோடு சரியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. அது மேன்மையா இருக்கும், அது பரலோகம் வரைக்கும் போய் சேரும், அது அக்கினி பரீட்சையிலும் தாக்கு பிடித்து நிற்கும். ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலி பெறுவான். நிறைய கட்டி வச்சுட்டு ஆண்டவர் அக்கினி சோதனையை விடும் பொழுது அப்படி புஷ்னு வைக்கோல போல புல்ல போல மரத்தை போல போயிருச்சுன்னா அவனுக்கு கூலி கிடையாது, அவன் செய்ததெல்லாம் வேஸ்ட். அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா? செய்தது கரெக்டா செய்யணும், வசனத்தின்படி. சட்ட புஸ்தகம் ஆண்டவர் கையில தந்திருக்கிறார். அதனால அன்பர்களே, ஊழியம் செய்கிறவங்களும் நீங்க செய்கிற ஊழியங்கள் வசனத்தின்படியானது தானா என்பதை ரொம்ப கரெக்ட் பண்ணி பாருங்க. எங்கேயாவது மாற்றங்கள் இருந்தால் சரி பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு இப்போ வாய்ப்பை தந்திருக்கிறார், சரி பண்ணுங்க. சில ஊழியங்களுக்கு பின்னால ஓடுறவங்க சிலர் இருக்காங்க, சில ஊழியக்காரங்களுக்கு பின்னால ஓடுறவங்க. உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஊழியக்காரர்கள் பின்னால ஓடி பிரயோஜனம் இல்லை.
வசனத்தை கை கொண்டு இயேசு பின்னால ஓடுங்க. ஊழியக்காரங்களை சார்ந்து இருந்து பிரயோஜனம் இல்லை, இயேசுவை சார்ந்து இருக்க பழகுங்க. அப்படி சொல்லும் பொழுது சிலர் ஊழியரும் வேண்டாம் சபையும் வேண்டாம் எனக்கு எல்லாம் இயேசு போதும், அது பைபிளுக்கு முரணானது. ஊழியம் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சபை ஊழியர் யார், அவருடைய நடத்திப்புல இருங்க, அவருடைய வழிகாட்டுதலு கீழ்படிங்க, அதை விட்டு எங்கேயோ ஓடாதீங்க. அது சந்தோஷமா இருக்கும், ஆனா உங்களை சரியான ஆரோக்கியமான உபதேசத்தில் அது நடத்தாது. அதனால ஊழியம் என்பது ஊழியர்கள் இயேசுவாகிய வாசல் வழி பிரவேசிக்கணும், ஆடுகளும் இயேசுவாகிய வாசல் வழி பிரவேசிக்கணும். இதை ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்க. சரி, ஊழியர்களுக்கு பயிற்சி, அடுத்தது பயிற்சி மட்டுமல்ல ஒரு அங்கீகாரம் சொல்லி இருக்கு. இவைகளில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷருக்கு மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனாயிருக்க வேண்டும். வசனம் சொல்லுது, தேவனுக்கு பிரியனா இருக்கணும் ஊழியக்காரர், அவர் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவரா இருக்கணும். தீமோத்தேயு பார்த்து பவுல் சொல்லுவார், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது உனக்குண்டான ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் தங்கள் கைகளை வைத்த பொழுது உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை நீ மறந்து போகாதே. அப்ப மூப்பராகிய சங்கத்தார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை வசனத்தின்படி சத்தியத்தின்படி செய்து கொண்டிருக்கிற அந்த லீடர்ஸ், அவங்க சேர்ந்து உன் தலையில கை வச்சு உனக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுக்கணும், உன்னை அங்கீகரிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லாம சும்மா ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்கக்கூடிய காரியங்கள். பைபிள்ல எப்படி ஊழியம் நடந்தது பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. பேதுரு எப்படி ஊழியம் நடத்தினாரு, பவுல் எப்படி ஊழியம் நடத்தினாரு, பேதுருவுக்கு கீழே இருந்த ஊழியக்காரங்க எப்படி பேதுருவோட நின்றாங்க, பவுலுக்கு கீழே இருந்த ஊழியக்காரங்க எப்படி பவுலோட நின்றாங்க. கீழ்ப்படிய மனம் இல்லாமல், ஒழுங்குக்கு கட்டுப்பட்டு இருக்க மனம் இல்லாமல், தங்களுக்கு தாங்களே பெயர் புகழ் உண்டாக்கணும்னு சொல்லி பைபிள்ல இல்லாத ஊழியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். இதிலே மக்களும் எச்சரிப்படைய வேண்டும், ஊழியக்காரர்களும் எச்சரிப்படைய வேண்டும். நாம் செய்கிறது அங்கே அங்கீகரிக்கப்படும், இல்லாம ஒரு பிரயோஜனம் இல்லை. சோ இயேசுவாகிய வாசல் வழியாய் பிரவேசித்து ஊழியம் செய்யணும், அதற்குரிய அந்த அழைப்பு, அந்த அர்ப்பணிப்பு, அந்த அபிஷேகம், அந்த பயிற்சி, அந்த அங்கீகாரம், இவைகளோடு நம்ம நிற்கும் பொழுது நாம் செய்வது நிலைக்கும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கும். நீங்க எதை வேணா சொல்லுங்க, ஆனா வசனத்தோட தான் அதை உரசி பார்க்கணும், இந்த சத்தியத்தோட தான் அதை உரசி பார்க்கணும். நீங்க என்ன செய்றீங்க, எப்படி செய்றீங்க என்பதை நீங்கள் அதை உரசி பாருங்க. பார்த்து சரி பண்ண வேண்டியதை சரி பண்ண கர்த்தர் வாய்ப்பை தந்திருக்கிறார் இல்லையா, சரிப்படுத்துவோம். ஆகவே அன்பர்களே, இந்த காரியங்களிலே நான் ஊழியத்தை பற்றி பேசும் பொழுது உடனே மாறி மாறி குறை சொல்றது அந்த மாதிரி செய்யக்கூடாது. இன்றைக்கு அது ஒரு கெட்ட குணமாக இருக்கிறது. எல்லா ஊழியத்துக்கும் எஜமானன் கர்த்தர், சட்டம் இந்த வேதம் இதைத்தான் பார்க்கணும். எனக்கு பிரியமானபடி அவர் இல்லை, நான் நினைக்கிறபடி இவர் இல்லை, அப்படி இல்லை. பைபிள் என்ன சொல்லுது அதைத்தான் பார்க்கணும். எல்லாரும் குறை சொல்ற ஆரம்பிக்கிறது பெரிய தவறு, அது தேவ நாமத்துக்கு தூஷிப்பை உண்டாக்கும். அதுவும் இந்த சோசியல் மீடியா காலத்தில் எவ்வளவு பெரிய தூஷணத்தை உண்டாக்குது இல்லையா. எந்த ஒரு ஊழியக்காரரா இருக்கட்டும், அவரை பற்றி இன்னும் சிலர் குறை சொல்லும் பொழுது அது மற்றவங்களுக்கு பார்வையில் எப்படி இருக்கும், மற்றவங்களுக்கு காதில் கேட்டால் எப்படி இருக்கும், தேவ நாமத்துக்கு அது தூஷணமா இல்லையா. ஆகையினாலே நீங்கள் ஜெபிக்க வேண்டும், தனிப்பட்ட முறையில் வேணா அந்த நபரோட பேசுங்க, அவங்களுக்கு ஒரு கடிதம் கொடுங்க, தப்பு இல்லை, அதோட நிறுத்திக்கிடுங்க. உங்க எல்லைகளை தாண்டி போகாதருங்கள், அப்புறம் கர்த்தர் உங்களை தாண்டிப்பார். இப்போ ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்கிறார், அவருக்கு மேனேஜர் இருக்கிறாங்க, அவருக்கு அதுக்கு மேல ஆட்கள் இருக்காங்க. அந்த ஆளை போய் நீ கம்பெனிக்குள்ள போய் கையை வச்சுன்னா உன்னை விடுவாங்களா?
அவருக்கு தப்பு என்னதென்பதை எங்களுக்கு அதுக்குள்ள அமைப்புகள் இருக்குது, நாங்கள் என்குவாரி பண்ணுவோம், நாங்கள் தப்பு செய்திருந்தால் தண்டனை கொடுப்போம். நீ உனக்கு எதுவும் பாதிப்பு உண்டுன்னா இங்கே கம்ப்ளைண்ட் லெட்டரை கொடுத்துட்டு போ. நீ எப்படி அவன் மேலே கை வைக்க முடியும்? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ கத்தோடைய ராஜ்யம் என்ன? கேட்பாரும் கேள்வி இல்லாத ராஜ்யமா? சும்மா அவனவன் வாயில் வந்தெல்லாம் பேசுறது? கர்த்தருக்கு பயந்து நடவுங்கள். மனம் போல ஊழியங்களை விமர்சிப்பதும் ஊழியக்காரர்களை விமர்சிப்பதையும் முதலாவது நிறுத்தி கொள்ளுங்கள். எல்லாரும் செய்ய வேண்டியது உங்களுக்கு உங்க பார்வையில் ஒரு ஊழியக்காரர் செய்தது குறையா தெரிஞ்சா ஜபம் பண்ணுங்கள், அல்லது அந்த வாய்ப்பு இருந்தால் நேரடியாய் பேசுங்கள், அல்லது ஒரு கடிதம் கொடுங்கள், பக்குவமான ஒரு நல்ல கடிதம் கொடுங்கள், கொடுத்துட்டு ஜோம் பண்ணுங்க, பேசாம இருங்க. இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறது. அப்ப தேவன் இந்த ஆளை நடத்துறது சரியில்லை, நீங்க போய் இந்த ஆளை நடத்திடுவீங்களா? தேவன் சரிப்படுத்தலனால நீங்க போய் சரிப்படுத்திடுவீங்களா அவருடைய ஊழியக்காரனை? கொஞ்சம் சிந்தித்து அவர் அவர் இருக்க வேண்டிய இடத்திலே அடங்கி இருந்தால் உங்கள் ஆத்மாக்களுக்கு நல்லது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் இதோ கோபத்திலேயோ உணர்ச்சியிலேயோ பேசல, தெளிவா பேசுறேன். நம்ம அவசியம் இல்லாம தேவராஜ்யத்துக்கு நன்மை செய்யறோம்னு நினைச்சு தீமையை உண்டாக்கி விட்டுருவோம் பல வேளைகள். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்க கற்றுக்கொள்வோம். எல்லைகளை தாண்டாது இருக்கணும். கர்த்தர் ரொம்ப நல்லா இருப்பார், அன்பா இருப்பாரு. நீ எல்லை கிராஸ் பண்ணேன்னா உனக்கும் எனக்கும் என்னன்னு கேட்பார். சொந்த தாயாகிய மரியாள்கிட்ட கேட்கலையா? எவ்வளவு அன்பு தாயிடத்திலே, எவ்வளவு மதிப்பு எல்லாம் வச்சிருந்தார். ஆனா எப்போ ஊழியத்துல கிராஸ் பண்ணாங்களோ உடனே சொல்லிட்டாரு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்னன்ட்டார். இப்போ உங்களை விடுவாரா? நீ எப்படி என் ஊழியத்துல கிராஸ் பண்ற? என் ஊழியத்தை பற்றி நீ ஏன் பேசுற? நீ நீ நியாயம் தீர்க்கிறதுக்கு யார் அப்படின்னு உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதனால அன்பர்களே, நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யம் போகணும். அதனால கர்த்தர் அவருடைய ஊழியத்தை நடத்துவார். நீங்க ஒன்றும் ரொம்ப அவசரப்பட்டு சாட வேண்டாம், கர்த்தர் எல்லாம் செய்வார். நீங்க ஜோம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஓகே. இது பலகாலமாக பல விஷயங்கள் நடக்கிறதுனால, இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால நான் சொல்றேன். ஸோ கர்த்தர் உடைய ஆடுகளாகிய விசுவாச மக்களும் இயேசு வழியா பிரவேசித்து அந்த சபையில நல்லா இருந்து சபையில கரெக்டா இருந்து முன்ன போகணும். ஊழியக்காரங்களும் ஊழியத்துல அந்த இயேசு வழியா பிரவேசித்து ஆண்டவர் வைத்திருக்கிற வேதாகம ஒழுங்கின்படி அழகாக முன்ன போகணும். அப்போ இயேசு நினைச்சது அவருடைய சபையின் மூலம் அழகா நடக்கும். ஹல்லேலூயா! கண்டிப்பாக கண்டிப்பாக ஸ்தோத்திரம். ஆகவே அன்பர்களே, நாம் இயேசுவாகிய வாசலில் மூன்றாவது பார்க்கிற விஷயம், இது ஜீவனுக்கு போகிற வாசல். இந்த வாசல் வழி பிரவேசித்தா தான் ஆடுகளா இருந்தாலும் மேய்ப்பனா இருந்தாலும் ஜீவனுக்கு போக முடியும். மத்தேயு 7:13-14, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் இயேசு கிறிஸ்து, அந்த வாசல் வழி பிரவேசியுங்கள், அந்த வாசல் இடுக்கமான வாசலாயிருக்கிறது. இன் ஒன் ஆஸ்பெக்ட், இயேசுவாகிய வாசல் திறந்த வாசல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாருக்கும் இட் இஸ் ஓபன் டு ஆல். அடுத்த ஆஸ்பெக்ட்ல, இந்த வாசலுக்குள்ள நீ பிரவேசிக்கும் பொழுது சும்மா உன் பாவத்தோடையும் உன் கெட்ட குணத்தோடையும் உன் சுய நல்ல எண்ணங்களோடையும் அங்க உள்ள பிரவேசிக்க முடியாது. நீ உள்ள வரும் பொழுது ஃபில்டர் பண்றாரு, ஃபில்டர் பண்றார். எல்லாரும் வாருங்கள், யாருக்கும் என்ட்ரி இருக்கு. பட் என்ட்ரியில வரும் பொழுது அங்க சில தகுதிகள் படுத்துறார். இயேசுவின் ரத்தத்தால் உன் ஆத்மா கழுவப்பட்டதா? அதை செஞ்சுட்டு தான் உள்ள எடுக்கிறார். இயேசுவோடு ஞானஸ்நானத்தில் உடம்படிக்க செஞ்சீங்களா? அதை செஞ்சு தான் உள்ள எடுக்கிறார். பரலோகத்தின் முத்திரை அங்கீகாரம் கிடைச்சிருச்சா? பரிசுத்தாவி, இதெல்லாம் செஞ்சுட்டு தான் உள்ள எடுக்கிறார். ஸோ வாசல்ல இந்த காரியம் நடக்கும்.
அப்ப இது நடக்கும் பொழுது பாருங்க, பைபிள் சொல்லுது எல்லாரும் வரலாம், ஆனா வாசல் சின்னதா இருக்கு. ஏன்னா இந்த ஒழுங்குகளுக்குள்ள தான் வரணும். இப்படி வரும்பொழுது நிறைய பேர் போயிடுறாங்க, கொஞ்சம் பேர் தான் உள்ள வர்றான். இது உள்ள போகும்பொழுதும் வழியும் எப்படி இருக்குன்னா நெருக்கமா இருக்கிறது. வழியும் எப்படி இருக்கிறது? நெருக்கமா இருக்கிறத கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அதே வேளையில் இந்த கேட்டுக்கு போற வாசல் ரொம்ப விரிவா திறந்து கிடக்கு, எப்படியும் போலாம். நீ என்னதும் வாயில வந்ததெல்லாம் பேசு, உள்ளே வா. கேட்டுக்கு போற வாசல் அழைக்கிறது. நீ இஷ்டம் போல நட, வா உள்ளே வா. உனக்கும் நான் பாட்டு பாடுறேன், நான் ஆராதனை நடத்துறேன், உனக்கும் நான் பிரசங்கம் பண்றேன், உனக்கும் நான் ஜோம் பண்றேன். இப்படி போக கூடாது. ஜீவனுக்கு போகணுமா? இயேசுவாகிய வாசலுக்குள் வா. அப்போ இது ஜீவனுக்கு கொண்டு செல்லுகிற வாசல், இயேசுவின் வாசல். அதுக்குள்ள வரணும்னா அவருடைய ஆலோசனைகளுக்கும் அவருடைய உபதேசங்களுக்கும் நம்ம கட்டுப்பட்டு தான் உள்ள வரணும். இது வேதம் சொல்லுகிற திட்டவட்டமான காரியம். ஆகவே இந்த வாசல் வழியா உள்ள வருவோம். அது திரும்பவும் சொல்றேன், ஆடுகளுக்கு வாசல், மேய்ப்பர்களுக்கும் வாசல். ரெண்டு பேரும் ஜீவனுக்கு போகணும்னா இந்த வாசல் வழியா உள்ள பிரவேசிக்கணும். ஹல்லேலூயா. வேற வாசல் வழியா உள்ள வந்தா கள்ளனும் கொள்ளைக்காரனும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி ஆயிடக்கூடாது. ரூட்டு வேற, அந்த ஷார்ட்கட் ரூட்டுகள் எடுக்கக்கூடாது, குறுக்கு வழிகள் எடுக்கக்கூடாது. நம்ம ஆட்கள் சில பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸுக்கு ரெண்டு வாசல் இருக்கும், சீட்டு பிடிக்கிறவன் ஜன்னல் வழி உள்ள ஏறிடுவான். எல்லாம் செய்து பழகின ஆட்கள் இங்கே அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் எடுபடாது. ஒருத்தன் ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரையும் அழைச்சாங்க. முதல்ல மேன் மக்கள் அழைச்சிருந்தாங்க, அவங்க வரல. அப்போ எல்லாரையும் தெருவில் நிற்கிற எல்லாரையும் கூப்பிடுப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரையும் கூப்பிடு. எல்லாம் வந்தான், எல்லாம் வாசல் வழியாக வந்துட்டே இருந்தான். ஆளுக்கு ஒரு கல்யாண வஸ்திரம் கொடுத்தாங்க, இன்னைக்கு இவங்க ரெடி இல்லை, இல்லை இன்விடேஷன் கார்டு கொடுத்தவங்க எல்லாம் வரல. இப்போ திடீர் அழைப்பு தெருவில் நிற்கிறவனுக்கெல்லாம், எல்லாம் வந்துட்டாங்க ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு, நமக்கு அழைப்பு கிடச்சிச்சு. இவங்களே ட்ரெஸ் கொடுத்தாங்க, எல்லாம் கல்யாண வஸ்திரம் தரித்து உள்ள உட்காந்தான். அப்போ அந்த ராஜா அப்படி பந்தி விசாரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா ஒருத்தன் வேற ட்ரெஸ்ல உட்காந்துருக்கான். அப்போ அவர் இவனை பிடிச்சி புறம்பான இருளில் தள்ளுங்க அப்படின்ட்டார். எனக்கு ஒரு சந்தேகம், ராஜா நீங்க கூப்பிட்ட ஆளுகள் ஒருத்தனும் வரல, கடைசியில் உங்கள் சாப்பாடு வீணா போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இவனையெல்லாம் கூப்பிட்டவுடனே உள்ளே வந்திருக்கான். அதில் ஒருத்தையும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை மாறி கொடுத்துட்டு வந்திருக்கான், அவனை கண்டுக்கிடாமல் விட்டுருக்க கூடாதா? உங்களுக்கு தான் ஆள் கிடைக்கலல்ல. அப்படி அல்ல, எனக்கு ஆள் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ வர்றவன் ஒழுங்காக இருக்கும். நான் கொடுத்த வஸ்திரத்தை தரித்து வந்தான்னா அவன் வாசல் வழியாக பிரவேசிச்சிருக்கான்னு அர்த்தம். இல்லைன்னா இவன் எங்கேயோ ஷார்ட்கட்டில் குதிச்சிருக்கான். இவன் கள்ளனும் கொள்ளைக்காரன், இவனை தூக்கி வெளியே போடுன்ட்டார். பார்த்தீங்களா, வந்தவனே அத்தனை பேரும் கிருபையா வந்தது. ஆனா அதிலும் நீ என்ன செய்யணும்? ஒழுங்கில் இருக்கணும். வாசல் வழியா தான் வரணும். வந்தா உனக்கு அந்த வஸ்திரம் கிடைச்சிருக்கும். நீ அந்த வஸ்திரம் இல்லாம உள்ள இருக்கிறேன்னா அர்த்தம் என்ன? அது இலவசமா கொடுக்கப்பட்ட வஸ்திரம். நீ வந்தா கண்டிப்பா தருவாங்க. அப்ப நீ கண்டிப்பா எங்கேயோ ஜன்னல் வழியா வந்துட்ட, இல்ல புறவாசல் வழியா வந்துட்ட. ஆண்டவர் அப்பனை வைக்க மாட்டார், தூக்கி எறிந்து போடுவார். அதனால நம்ம எப்பவுமே கரெக்டான வழியில் நம்ம பிரவேசிக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு ஆடுகள்னு சொல்லிக்கலாம், மேய்ப்பர்கள்னு சொல்லிக்கலாங்க. ஜீவனுக்கு போனோம்னா இயேசுவாகிய வழிக்குள்ள பிரவேசிக்கணும். நம்ம நடத்துகிற ஆட்கள் ஜீவனில் பிரவேசிக்கணும்னா நம்ம இயேசுவாகிய வழிக்குள்ள பிரவேசிக்கணும். வாசலுக்குள்ள அவங்களே அந்த வாசலுக்குள்ள கரெக்டா நடத்தணும். சில வேளை இயேசுவாகிய வாசலை ப்ரொஜெக்ட் பண்ணாம வேற ஏதாவது ஒரு காரியத்தை சபையில கொஞ்சம் நற்கிரியைகளை செய்து, உங்களுக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தரோம், உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம், கடன் தீர்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம், இப்படி நற்கிரியைகளின் வாசல் வழியா உள்ள பிரவேசித்தா அது ஜீவனுக்கு போகாது. அந்த ஆத்மா அது எப்போ எதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்? இந்த சபைக்கு வந்ததே எதுக்கு தான்? ஏதா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் பேசுறத நீங்க தெளிவா எடுத்துக்கணும். ஆனா நற்கிரிய உண்டு சபையில, கண்டிப்பா செய்யணும். நான் எதை சொல்றேன்னா, இயேசுவாகிய வாசல் வழி இந்த ரட்சிப்பின் வழியா வராம
மாற்று வழியா வந்தவங்க எத்தனை வருஷம் சபைக்குள்ள இருந்தாலும் அவங்க சரியாக மாட்டாங்க. அவங்க நோக்கமே வேறையா இருக்கும். அதுதான் சொல்றேன், இதெல்லாம் வேணும். அதே வேளையில ஒரு ஆள் சபைக்குள்ள அந்த சபையாகிய மந்தைக்குள்ள சேர்க்கப்படணும்னா சரியான முறையில மனம் திரும்பி சரியா ஞானஸ்நானம் பெற்று உள்ள வரணும். அவசரப்பட்டு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது. சொல்ல அப்படிதான் பிசாஸ் பிடிச்சிருச்சு, ஜோம் பண்ணுங்க. அப்ப ஜோம் பண்ணிக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்தா பிசாசு போயிடும். இப்படி பைபிள்ல எங்கேயாவது இருக்கா? பிசாசு துரத்துறது வேற, அதை துரத்தி விட்டுட்டு அப்புறம் அந்த ஆத்மா சரியான பிறகு அவருக்கு உபதேசத்தை கொடுத்து அப்புறம் ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தும் இல்லையா? ஒரு வியாதி வந்துட்டு ஞானஸ்நானம் எடுத்தா வியாதி சுகமாயிடும். இல்ல, வியாதி சுகமாகும், ஆனா ஞானஸ்நானம் என்பது சரியா வசனத்தை கை கொண்டு எடுக்கணும். அதே வேளையில சிலருக்கு கர்த்தர் தண்டனையாக இதை கொடுக்கிறார், அந்த பக்கமும் இருக்கு. ஒரு வியாதி வந்தா தான் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க. ஒரு பிசாசு வீட்டுல வந்தா தான் இயேசுவேன்னு கூப்பிடுற, அப்படி இயேசு தரலாம், அது வேற. ஆனா அதோட சேர்த்து அங்க கொண்டு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிப்படுத்துவோம். அதனால அன்பர்களே, சொல்ல பார்த்தா, ஓ இந்த சர்ச்சில் நல்ல ஏசி எல்லாம் போட்டிருக்கு, நல்ல ஃபேன் எல்லாம் அழகா இருக்கு, அதனால இந்த சபைக்கு போவோம். அந்த சபையினுடைய சத்தியம் என்னன்னு கேட்டீங்களா? பைபிளை தானே போதிக்கிறாங்க, முழு பைபிளில் உள்ள சத்தியத்தை போதிக்கிறார்களா? பரிசுத்தாவியானவருக்கு நல்ல இடம் கொடுக்குறாங்களா? இதைத்தானே பார்க்கணும். இதை பார்க்காம அங்குள்ள கட்டடத்தையும் அங்குள்ள கம்ஃபர்ட் உள்ள இருக்கக்கூடிய வசதிகளையும் இது கரெக்டா 1.5 மணி நேரத்தை முடிச்சிடுறாங்க. இவர் போட்டு ஆறு அறுன்னு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் செய்யாரு. பாத்தீங்களா, உங்க வசதியை தேடுறது இது போல பல காரியங்களை தேடுவார் சிலர். ஆக அங்க உள்ள போய் இருந்தா அப்படி தூக்குது, மியூசிக் தூக்குது. எங்க தூக்குது மியூசிக்? மியூசிக் நல்லது, நான் எதற்கும் எதிரி கிடையாது. இசை நல்லது, ஆமா பாட்டு நல்லது, ஆனா அத்த வாசல் வழியல்ல உள்ளே பிரவேசிக்க வேண்டியது, இயேசுவாகிய வாசல். ஹல்லேலூயா. சோ நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, நமக்கு எல்லாம் வேணும், ஆனா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஆத்மாதாயம் செய்யறதோ இல்ல அந்த வழியா ஆத்மாக்களை உள்ள கொண்டதோ இருந்தா அது அங்கீகரிக்கப்படாது. எந்த ஆத்மாவானாலும் இயேசுக்குள்ள வரணும், சரியான மனம் திரும்புதல், சரியான ஞானஸ்நானம் அபிஷேகம் எல்லாம் பெற்று வரணும். அது ரொம்ப முக்கியம், ஜீவனுக்கு போகிற வாசல். சரி, 4வது வெளிப்படுத்தல் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2:3 சபைகளை பற்றின, கடைசி கால சபைகளை பற்றின வெளிப்பாடுகள். அது முடிந்த உடனே 4வது தொடங்குது. அதிலே முதல் வசனம் யோவான் எழுதுறாரு, பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன், அங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது, இங்கே ஏறி வா. அப்ப இது பரலோக வாசல். இதை ரெண்டாக சொல்ல விரும்புகிறேன், பரலோக வாசல். அதுல ஒன்று வெளிப்படுத்துதல்களின் அல்ல வெளிப்பாடுகளின் வாசல், டோர் ஆஃப் ரெவலேஷன். யோவானுக்கு சபைகளை பற்றின வெளிப்பாடுகளை கொடுத்தார், பூமியில் உள்ள காரியங்கள். அடுத்து 4வது இனி நடக்க போகிற பரலோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை காட்ட போறார். அதுக்கு தான் சொல்றார், ஏறி வா, இந்த பரலோக வாசலுக்குள்ள வா, உனக்கு வெளிப்பாடுகளை தருகிறேன். பரலோக வாசல், இயேசுக்குள்ள நம்ம வரும்பொழுது நித்தியத்தை குறித்த வெளிப்பாடு கிடைக்கிறது, நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடு, நித்திய மகிமையை குறித்த வெளிப்பாடு, நித்திய ஆளுகையை குறித்த வெளிப்பாடு, நித்தியத்தின் பங்குகளை, ஷேர்ஸ், பங்குகளை குறித்த வெளிப்பாடு. இதெல்லாம் எப்ப கிடைக்குது? இயேசு இயேசுவாய வாசலுக்குள்ள. அதான் பரலோக வாசல், இயேசுதான் பரலோகத்துக்கு வாசல். சபைக்கு வாசல் இயேசுன்னு இவ்வளவு நேரம் பேசணும், இப்போ பரலோகத்துக்கு வாசல் இயேசு. பரலோகத்துக்கு வாசல் இயேசு. அந்த பரலோக வெளிப்பாடுகளை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு வழியா உள்ளவர். அல்லேலூயா. 5வது இதேதான், பரலோக வாசல் இயேசு, அவர் நித்திய ஜீவனின் வாசல்.
பரலோகத்திலே திறந்திருக்கிற ஒரு வாசல், இங்கே ஏறி வா. இது இன்னொரு பக்கம் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் சமூகத்துக்கு செல்லுகிற அந்த வாசலையும் காட்டுகிறது. அதுவும் இயேசு தான் அந்த வாசல். இயேசு சிலுவையில் மறித்து ரட்சிப்பை உண்டு பண்ணதுனால தான் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டோம். இந்த கூட்டம் தான் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் வாழ்றவருமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக வாசலுக்குள் பிரவேசிக்க போகிறோம். 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியானுடைய விருந்திலே பங்கடைவதற்காக பரலோக வாசல், அது வெளிப்படுத்தல்களின் வாசல், அது மட்டுமல்ல அது நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கின்ற வாசல். எனவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தான் வாசல். ஏசாயா 26:2, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். பரலோக வாசல் யாருக்கு திறக்கும்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி, நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த நல்ல அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம இயேசுக்கா பல காரியங்கள் செய்வோம், அதெல்லாம் பரலோகத்து போறதுக்குள்ள வாசல் இல்லை. கொர்நேலியும் நல்லா ஜபம் பண்ணார், ஜபம் மட்டும் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது. கொர்நேலியும் நல்ல தான தர்மம் செய்தார், சேரிட்டி, அந்த தான தர்மம் மட்டும் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது. இவர் நல்லா ஜபிக்கிறவர், நல்ல தான தர்மம் பண்ணுகிறவர், ஆனா ஆண்டவர் தூதன் அனுப்பி சொன்னாரு, நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற ஊழியக்காரன் இருக்கிறான், மேய்ப்பன் பேதுரு, அவங்கிட்ட போய் அவனை அழைத்து வந்து உபதேசம் கேட்டு அதன்படி நட என்று சொல்லி கொடுத்தார். அழகாக அந்த மனுஷன் பேதுரு அப்போஸ்தலனை அழைத்து கொண்டு வந்து வீட்டு கூட்டம் நடத்தி அன்னைக்கு சத்தியத்தை அறிந்து அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று இயேசுவாகிய வாசலுக்குள்ள பிரவேசித்தார். பார்த்தீங்களா? வெறும் ஜபம், வெறும் தான தர்மம், வெறும் சுய நீதி கிரியைகள் ஒரு பொழுதும் ஜீவனுக்குள்ள கொண்டு போகாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகாது. ஆகவே ஆடுகளுக்கு வாசல், மேய்ப்பர்களுக்கு வாசல் இயேசு கிறிஸ்து ஒருவரே. நீங்க கரெக்டா இயேசுக்குள்ள வாங்க, வேற எதை பார்த்தும் அட்ராக்ட் ஆகி கிறிஸ்தவத்துக்குள்ள வராதீங்க. நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வர்றீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக வாங்க. அதுதான் கிறிஸ்டியானிட்டி என்பதும் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த காரியங்கள், த கிங்டம் ஆஃப் காட், ரெண்டும் டிஃப்ரெண்ட். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ நானும் ஒரு கிறிஸ்டியன் என்று ஆகிறதுல விஷயம் இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் ஆகிறது தான் விஷயம். கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கணும், இயேசுவாய வாசலுக்குள்ள வரணும். அன்பானவர்களே, நான் பல காரியங்களை சொன்னேன், நீங்க சிந்திங்க. நீங்க விசுவாசிகளா இருக்கலாம், தேவ ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், அல்லது இதை புதுசா இதை கேட்கிறவங்களா இருக்கலாம், எல்லாருக்கும் வாசல் இயேசு கிறிஸ்து தான். அந்த வழியா வரணும். அவர் தந்த இந்த வசனங்களிலும் அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்திலும் நல்ல மேய்ச்சலை நாம் என்ன செய்யணும்? கண்டடையணும். இந்த ஒரே வாசலுக்குள் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது, இயேசுவாகிய வாசல் திறந்தே இருக்கிறது. எக்காலம் துணிக்கிற அந்த செகண்ட் வரைக்கும் திறந்திருக்கும், அப்புறம் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவார். அதனால நம்ம இயேசுவை நோக்கி பார்ப்போம். இப்பொழுது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபிக்க ஆயத்தமாவோம். பிரைஸ் தி லார்ட். நமக்காக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் திறந்திருக்கிறது. எல்லாரும் கண்களை மூடி இந்த வாசலை கண்டடைய எனக்கு கிருபை செஞ்சீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நான் எத்தனையோ எத்தனையோ வாசலை தட்டி திறந்து அங்கெல்லாம் போய் கடைசியில் ஏமாற்றப்பட்டு அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்றைக்கு இயேசுராஜா உங்க வாசலை தட்டினனோ, என்றைக்கு உங்க வாசலுக்குள்ள நான் பிரவேசித்தனோ, அன்றிலிருந்து நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். எத்தனை பேருக்கு அந்த சாட்சி உண்டு? வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், பிசாசினால வந்த கஷ்டம், நோய்களால வந்த கஷ்டம், தரித்திரம், மனுஷனால உண்டான நெருக்கம், உபத்திரவம், வேதனை, திகில், பயம், எத்தனை பயங்கரங்கள், போதை. ஆனா எப்போ இயேசு கிறிஸ்துவாகிய வாசலுக்குள்ள வந்தோமோ எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை. இப்போ அவருடைய உபதேச சட்டத்தை நம்ம கழுத்து மேல நுகமா எடுத்துக்கொண்டு அந்த நுகம் பூட்டப்பட்ட
நிலையில இயேசுவை உத்தமமா பின்பற்றும். நெருக்கமான வழி, இடுக்கமான வாசல், ஆனா இது ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிற வாசல், ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிற வாசல். உலகம் திறந்த வழிய காட்டுது, விசாலமான வழிய காட்டுது, ஆனா அது கேட்டுக்கு போகிற வாசல். எல்லாரும் போவாங்க, இதுல சிலர் தான் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேரடியாய் வந்து பூமியில 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். பெரிய கூட்டம் மக்கள் இயேசு பின்பற்றிட்டாங்களா? அப்படி பின்பற்றி இருந்தாங்கன்னா சிலுவையில் அறைய விட்டுருக்க மாட்டாங்களே. ஒரு சிறு கூட்டம் ஜீவனுக்கு போகிற வாசல், இடுக்கமான வாசல் கண்டுபிடிக்கிறவர்கள் சில. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம் பண்ணும். நான் உலகத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் செய்யக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை, ஆனா கண்டுபிடிக்க வேண்டிய அந்த வாசலை கண்டுபிடிக்க இயேசுவாகிய வாசலை கண்டுபிடிக்க உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். நீங்க மேல வச்ச கிருபை, இந்த கிருபையின் வாசல், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் சிலர் வாசல்லே நின்னுகிட்டே இருக்கிறீங்களே, என்ன விஷயம்? உள்ள வாங்க, மனம் திரும்புனீங்க, ஆனா ஞான ஸ்நானம் பெறல, அபிஷேகம் பெறதுக்கு ஒரு தாகம் வரல உள்ளத்துல, அதை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பதானே உள்ள வர முடியும். உள்ளே பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். எத்தனை வருஷம் வாசல்லே நிப்பீங்க? உள்ள வாங்க, இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. உள்ள வரணும்னா ஆண்டவர் பிரியமில்லாததை விட்டுட்டு வரணும், விட்டு விலகுங்க, அதுக்கு தீர்மானம் எடுத்துருங்க. இனி இந்த வழி எனக்கு போதும், இது இடுக்கமான வழிதான், நெருக்கமான வழிதான், எனக்கு இஷ்டம் போல எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு நடக்க முடியாது, விட வேண்டியதை விட்டுறணும். எது வேதம் வேண்டாம் சொல்லுதோ அது வேண்டாம், வேண்டாம். நல்ல தீர்மானம் எடுங்க. இந்த சின்ன தீர்மானம் உங்களை பெரிய பாக்கியத்துக்குள்ள கொண்டு நடத்தும். ஹல்லேலூயா. இயேசுவாகிய வாசம், இயேசுவாகிய வாசம், ஹல்லேலூயா. கிருபையின் வாசல் அடைபடு முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைபடு முன்னே கிறிஸ்துவின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கிய புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கிய புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. இயேசு வல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறே இகமதிலுண்டோ? இயேசு வல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு இகமதிலுண்டோ? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாவே, அவரே உன் நாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாவே, அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுமோ இன்றும் மாயையின் இன்பம் நாயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. மயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நாயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை சரண்புகுவாய் தருணோ. உணர்ந்திதை உடனே உன்னதரண்டை
சரண் புகுவாய் தருணம் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமோ மாயக்கிடுமோ இந்த மாயையான உலகத்தின் இன்பங்கள் நம்முடைய சுய வழிகள் சுய விருப்பத்தின் பாதைகள் ஒரு நாள் நம்மை மயக்கி கொண்டு போய் நாசமாக்கி விடும் அன்பர்களே இன்று நாம் உணர்ந்து இயேசுவண்டை வருவோம் இயேசுவாகிய ஜீவனுக்கு போகிற வாசல் திறந்திருக்கிறது நல்ல தருணத்தை பயன்படுத்தி இயேசுவுக்குள் வாருங்கள் இயேசுவாகிய வாசல் வழி பிரவேசியுங்கள் ஹல்லேலூயா இயேசுவின் மந்தைக்குள் வாருங்கள் விசுவாசிகளே ஊழியர்களே இயேசுவின் வாசல் வழி தானா நாம் பிரவேசித்திருக்கிறோம் பக்க வழியாய் நுழைந்தோமா இன்றைக்கு அதை சரிபடுத்திக் கொள்ளுவோம் சரிபடுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார் ஒருவேளை பக்க வழியா தாயா நான் நுழைஞ்சிட்டேன் ஆனாலும் இன்னும் சத்தியத்தை கேள்விப்படும் பொழுது உணர்ந்து தாழ்த்தி திருந்தும் பொழுது கர்த்தர் நம்மை சரிபடுத்துவா கைவிட மாட்டா உத்தமனுக்கு கர்த்தர் துணை உண்மை உள்ளவன் இருதயத்தை அவர் பார்க்கிறார் அறியாமையினாலே சரியாக விஷயம் புரியாததுனாலே எப்படியோ நான் வந்து சேர்ந்துட்டேன் பரவாயில்ல இப்பொழுது சரிபடுத்திக் கொள்ளுவோம் இயேசுவேனுடைய வாசல் இயேசுவேனுடைய வழி இயேசுவே நான் போய் சேரும் இடம் ஹல்லேலூயா உறுதிப்படுத்துவோம் உறுதிப்படுத்துவோம் அவர் ஒருவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உலகத்துல எல்லாம் மாறிப்போம் எல்லாம் மாறிப்போம் யார பெருசா நினைக்கிறோமோ எல்லாரும் மாறி போவார்கள் எதை பெருசா நினைக்கிறோமோ அதுவும் நம்மை விட்டு மாறி போகும் ஆனால் இந்த இயேசு மாறாதவர் இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஓ அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு சேர்க்கிற வாசல் பரலோகம் கொண்டு சேர்க்கிற வாசல் பரலோக வெளிப்பாடுகளுக்கு நேராய் நடத்துகிற வாசல் ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற வாசல் ஓ இது ஆடுகளின் வாசல் இது மேய்ப்பர்களின் வாசல் ஹல்லேலூயா 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 ஆமென் glory ஹல்லேலூயா அன்பானவர்களே இந்த வேளையில் நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம் இந்த தியானித்த பகுதியிலே சில ஜெப குறிப்புகளை நான் சொல்லும் பொழுது நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும் நம்ம எல்லாரையும் நேசித்து ஜெபிக்கணும் வித்தியாசமான உள்ளங்களை வச்சுட்டு ஜெபித்தா ஜெபம் எடுபடாது பெருமையை வச்சுட்டு ஜெபிக்க கூடாது மற்றவங்க மேல கோபத்தையோ எரிச்சலையோ வச்சு ஜெபிக்க கூடாது எல்லாம் செய்யக்கூடாது பிரைஸ் தி லார்ட் அவர் அவர் காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார் நீங்க முதல்ல உங்களை தாழ்த்துங்க நம்மளும் ஆண்டோருக்கு முன்பாக நிறுத்துவோம் ஆமென் அந்த ஒரு பக்குவதையோடு ஜெபம் பண்ணுவோம் அந்த ஒரு மெச்சூர்டு ஹார்ட் பக்குவமடைந்த இருதயத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம் எல்லாரையும் அக்காமடேட் பண்ண ஒரு உள்ளத்தோடு பலவித கிறிஸ்தவர்கள் பலவித பொது ஜனங்கள் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா இருக்கு அதுல ஒரு பிரிவினைகளுக்கு உள்ளத்துல இடம் கொடுக்காம எல்லாரும் என் சகோதரர்கள் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்கள் என் சகோதரர்கள் அதுல விசேஷமாய் ஜீவனின் பாதைக்குள் வந்தவர்கள் நித்தியம் வரைக்கும் என்னோடு இருக்க போகக்கூடிய சகோதரர்கள் ஹல்லேலூயா தெளிவோட சிந்தனையை வச்சுட்டு நாம சோமனோ முதலாவது இயேசுவாகிய வாசலுக்குள்ளே சிதறுண்டு அலைகிற ஆடுகள் பிரவேசிக்கணும் எங்கேயோ இருக்கிற ஆடுகள் எல்லாம் இந்த தொழுவத்துக்குள்ள வரணும் இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் கர்த்தருக்கு உண்டு பாவ புல்வெளியில் மேய்ந்து திரிகின்றன அந்த ஆடுகள் இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும்படி சேர்ந்து ஜெபிப்போமா பரலோக பிதாவே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் எத்தனையோ மக்கள் இயேசுவை அறியாமல் இந்த ஆசீர்வாத வாசலை ஜீவ வாசலை கிருபையின் வாசலை பரலோக வாசலை அவர்கள் அறியாமல் தெரியாமல் எங்கேயோ வாழ்கிறார்கள் செலவு பண்ணி புண்ணிய யாத்திரைகள் போய் எத்தனையோ வாசல்களை தட்டி பார்க்கிறார்கள் எத்தனையோ வாசல்களுக்குள்ள போறாங்க ஆனா நிம்மதி கிடைக்கலையாப்பா நித்திய ஜீவனின் நம்பிக்கை கிடைக்கலையே வாழ்க்கையில மாற்றங்களை அவர்கள் காணவில்லையே இன்றைக்கு இயேசுவாகிய இந்த மேய்ச்சல் தருகிற வாசலுக்குள்ளே வருவதற்கு அவருடைய கண்களை திறந்தருளும் அவருடைய மனக்கண்களை திறந்தருளும்
இயேசுவே குருடாக இருக்கிற மனக்கண்கள் திறக்கப்பட்டு என் இரட்சகர் இவர்தான், இதுதான் நான் பிரவேசிக்க வேண்டிய வாசல் என்று மக்கள் தெளிவாய் புரிந்து இரட்சிக்கப்பட இந்த வாசலுக்குள் வர உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். இரட்சிப்பின் கிரியை சபைகளிலே பெருக ஜெபிக்கிறோம். சரியான ஆத்ம இரட்சிப்பு, அபிஷேகம், சத்தியத்தின் வழி நடத்தப்பட்டு ஞான சுனானம், இந்த நல்ல அனுபவங்கள் வழியாய் சரியா இயேசுவின் வாசலுக்குள் பிரவேசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அப்பா, நான் பிறவியிலே கிறிஸ்தவன், அதனால எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவனா இருந்ததுனால பிறப்பிலேயே நான் சபைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். ஆனா இப்பொழுது மறுபுறப்படைந்து இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்கணும், மறுபுறப்படைந்து இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசிக்கணும். ஆண்டவரே அந்த கிருபை எல்லாருக்கும் கொடுப்பா. நான் கிறிஸ்தவன் தான் சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாருடைய உள்ளங்களிலும் நான் கிறிஸ்தவனா இருப்பதே நான் பெற்ற பாக்கியம். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும் என்கிற சிந்தை எல்லா சகோதர சகோதரிகளுக்குள் வாலிபர்களுக்குள் வரட்டும். ஆண்டவரே எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஆக்கப்படணுமே, கிறிஸ்துவின் வாசலுக்குள் வரும்படியாக ஜெபிக்கிறோப்பா. ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம். என்னமோ ஒரு சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், ஆனா எதுக்காகவோ வந்துட்டேன் அப்படி சொல்றவங்களுக்கு கூட இன்னைக்கு தங்களை கரெக்ட் பண்ணி, நான் ஒரு மனுஷனை தேடி இந்த சபைக்கு வரல, சில ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த சபைக்கு வரல, இந்த சபையினுடைய கட்டடமோ மற்றுள்ள வசதிகளோ இதில் உள்ள மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ என்ன அன்பு பாராட்டுகிற சிலரோ அதுக்கெல்லாம் நான் வரல, நான் என் இயேசுவை பின்பற்றும்படி வந்தேன் என்கிற நிலைப்பாட்டுக்குள்ள வரட்டும்ப்பா. தேவ பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட பலமான கிரியை நடக்கட்டும். ஆண்டவரே என் இயேசுவை பின்பற்றுறதுக்காக நான் இந்த மந்தைக்குள்ள வந்திருக்கிறேன்னு சொல்ற ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஒருவேளை நோக்கங்கள் தவறா இருந்தாலும் இன்றைக்கு சரிப்படுத்தப்பட என் அன்பு தகப்பன் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யுங்க, உள்ளங்கள்ல கிரியை செய்யுங்க. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். இரண்டாவது, மேய்ப்பர்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நாம நேசிக்கிறவங்களா இருக்கணும், நேசிக்கிறவங்களா இருக்கணும். சிலர் ஒருவேளை நாம கற்ற உபதேசத்தை பேச மாட்டாங்க, தெரியாதா இருக்கலாம், இல்ல அது அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. ஆனா அவங்களை பகைக்கணும், எதிர்க்கணும்னு ஒண்ணும் கிடையாது. அப்பல்லோ என்பவன் அந்த இயேசு கொடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி கூட அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. பழைய யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை பேசிக்கொண்டிருந்தான். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற பவுலிடத்தில் கற்று தேர்ந்த விசுவாசிகள், அந்த விசுவாச குடும்பம் இந்த அப்பல்லோவை வெறுத்து தள்ளவில்லை. அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து பவுலிடத்தில் தாங்கள் கற்றுக்கொண்ட சரியான உபதேசத்தை இந்த அப்பல்லோவுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அப்பல்லோவுக்கே பிரயோஜனம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்முடைய மனநிலைகள் எப்படி இருக்கிறது? எல்லாரையும் பின்பற்றி போங்கன்னு நான் சொல்லல, இயேசுவை பின்பற்றுங்க, இயேசுவின் சத்தியத்தை போதிக்கிறவர்களுடைய கூட்டத்தில் தான் நீங்க இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரையும் பின்பற்றி போகக்கூடாது, எல்லாருடைய செய்திகளையும் கேட்டு நம்ம குழம்பி போகக்கூடாது. அதே வேளையில எல்லாரையும் நேசிக்கிற உள்ளம் வேண்டும், எல்லாருக்காக ஜெபிக்கணும். அந்த நல்ல உள்ளத்தோடு எந்த ஊழியக்காரருக்கும் ஆண்டவர் கிருபை செய்யணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ காரியத்தை செய்யும் பொழுது, எத்தனையோ பேர் இயேசுவை எதிர்க்கும் பொழுது, தேவையெல்லாம் பேசும் பொழுது ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவை பிரசங்கம் பண்ணுகிறார்கள், இயேசு என்று சொல்லுகிறார்கள், இயேசுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கைவிடக்கூடாதப்பா. எல்லாருமேலும் ஒரு கிருபை இறங்கணும். ஆண்டவரே எல்லாருமேலும் ஒரு கிருபை இறங்கட்டும். பவுல் சொல்லுகிறார், நான் உத்தம நோக்கத்தோடு கர்த்தரை பின்பற்றி கர்த்தர் ஊழியம் செய்யறேன், பிரசங்கிக்கிறேன். அவனவன் வேறு வேறு நோக்கத்தோடையும் செய்கிறான், செய்யட்டும், அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பவுல் சொல்றாரு, இயேசுவிடத்தில் சீஷன் வந்து சொல்லும் பொழுது, நம்மிடத்தில் சேராத ஒரு ஆள் உங்க பேரை சொல்லி அங்க அற்புதம் செய்யறத பார்த்தேன், செய்யட்டும், செய்யட்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல இருதயத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே
எல்லா தேவ ஊழியக்காரர்களும் இன்றைக்கு நாங்கள் தியானித்தது மாதிரி உங்க பைபிள் சொல்ற மாதிரி இயேசுவாகிய வாசலுக்குள் பிரவேசித்து ஊழியம் செய்கிற பாக்கியத்தை கொடுங்கப்பா. யாரெல்லாம் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்களோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்களோ, அவங்க சரியான ஒரு தெளிவு பெற்று இயேசுவாகிய வாசல் வழியாய் ஊழியத்துக்குள்ள பிரவேசிக்க கிருப செய்யுங்கப்பா. யாரையோ பின்பற்றி அல்லது எதுவோ கிடைக்கும் நினைச்சு தப்பெண்ணங்களோடு ஊழியத்துக்குள்ள வந்துடாம காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நானும் ஏதாவது செய்திடலாம் சொல்லி தன்பாட்டில ஏதோ செய்கிற அனுபவங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. உயிரிய பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. நல்ல வல்லமையான அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, இயேசுவின் சித்தம் செய்கிறவர்களாக, இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் மாற்றணும்ப்பா. தங்கள் சித்தம் செய்கிறவர்கள் எல்லாரும் திருந்தும்படியாய் பரிசுத்தாவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தங்களுக்கு பேருண்டாக தங்களுக்கு சொந்த ராஜ்யத்தை கட்டுகிற அந்த நிலைமையில் இருக்கிறவர்கள் எல்லாம் திருந்தும்படியாய் என் அன்பு தகப்பன் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே கிரியை செய்யும், கிரியை செய்யும். வசனத்துக்கு வெளியிலே ஊழியம் செய்கிறவர்கள், வசனத்தை விட்டு திசை மாறி ஊழியம் செய்கிறவர்கள், அவர்களுக்குள்ள வசனத்தினுடைய தெளிவு கிடைக்க உதவி செய்யும் அப்பா. எல்லாரும் சத்தியத்தின்படி ஊழியம் செய்யும்படியாய், சத்தியத்தை தெளிவாய் போதித்து ஊழியம் செய்யும்படியாய், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளதை ஒழித்து மறைக்காம தெளிவாய் பேச, பரிசுத்தாவியனுடைய கிரியைக்கு தெளிவாய் பூரணமாய் இடம் கொடுக்க, இயேசுவுக்காக இயேசுவுக்காக இந்த உத்தம இருதயத்தோடு ஊழியம் செய்ய எல்லா தேவ ஊழியர்களுக்கும் கிருபை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. வல்லமையாய் கிரியை செய்யும், வல்லமையாய் கிரியை செய்யும். இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை ஊற்றப்படும். ஆண்டவர் அவருடைய கண்கள் இன்னும் எதுல திறக்கப்படணுமோ அதுல திறக்கப்படணும். எங்கள் கண்கள் இன்னும் எதுல திறக்கப்படணுமோ திறக்கப்படணும். நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு நேரா, இயேசுக்கு நேராய் உத்தம ஊழியம் செய்ய, சத்தியத்தின்படி ஊழியம் செய்ய, வேத வசனத்தின்படி ஊழியம் செய்ய, இயேசுவின் சித்தத்தின்படி ஊழியம் செய்ய கிருபை தாங்கப்பா. ஒன்றும் ஃபெயிலியர் ஆயிடக்கூடாதப்பா. எல்லாரும் இவ்வளவு வைராக்கிய வாஞ்சியோடு எவ்வளவு பிரயாசப்பட்டு தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்து செய்கிறார்கள் அப்பா, எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள் அப்பா. வழி மாறிடக்கூடாது, வழி மாறிடக்கூடாது. They are sincere, but they have mistaken. அது எவ்வளவு சங்கடத்துக்குரிய நிலைமை. அவங்க உத்தம இருதயம் உள்ளவங்க தான், ஆனா அவங்க தவறா புரிந்து கொண்டு தவறா செய்றாங்க. They are sincere, but they have mistaken. ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களை சந்தியும் ஆண்டவரே. தவறான நோக்கங்கள் உள்ளத்துல இல்ல, ஆனா வேதத்தை சரியா புரிந்து கொள்ளலையே, சத்தியத்தை சரியா புரிந்து கொள்ளலையே. They have mistaken the truth. அப்பா உங்க பார்வையில தான் தெரியும் ஒவ்வொருவர் எப்படி என்று. நாங்க ஜட்ஜ் பண்ண முடியாதப்பா. We are not judges now. We are servants of God and children of God. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் கிருபையாய் நினைத்தருளும் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நாங்கள் பெரிய சூப்பர்மேன் என்று சொல்லலப்பா. கிருபையப்பா, கிருபையப்பா, எங்களிடத்தில் உள்ள குறைகளையும் சரிபடுத்தணுமே, சரிபடுத்தணுமே, சரிபடுத்தணுமே. எல்லா மனிதரிடத்திலும் குறை உண்டு, எல்லா மனிதரிடத்திலும் குறை உண்டு. ஊழியக்காரர்கள் மேல் கிருபை வைங்க. சபை நடத்துகிற ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம், சுவிசேஷ ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசிகளுக்காய் ஸ்தோத்திரம், போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம், சபை நடத்தும் மேய்ப்பர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அழைத்தவரே வழிநடத்தும், வழிநடத்தும். தகப்பன் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. ஓ ரகாலபவ் ஷாந்தரா தீனாமாவ் லக்காத்துராபவ் ஷாலபவுரியா. எங்கள் குறைவுகள், ஊழியக்காருடைய தவறுகள் பாவப்பட்ட ஜனங்களை இடரப்பண்ண
ஜனங்கள் வழி தப்பி போக காரணமாக இருக்கிறது. நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஜனங்கள் திசை மாறி போய்விடக்கூடாது. ஜனங்களுடைய கண்களையும் திறந்தருளும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவர் கிரியை செய்யும். ஜீவனுக்கு போகிற வாசலுக்காக ஸ்தோத்திரம். பரலோக வெளிப்பாடுகளை தருகிற வாசலுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அந்த மறுமையின் வெளிப்பாடுகள், நித்தியத்தின் வெளிப்பாடுகள், பரலோக வெளிப்பாடுகள் தாங்க என்று ஜெபிக்கிறோம். எக்காலம் துணிக்கும் பொழுது எல்லாரும் அந்த பரலோக வாசல்ல பிரவேசிக்கிறவர்களாய் இந்த தலைமுறையில் வாழுகிற அனைத்து பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படி கெஞ்சுகிறோம். உங்க இருதயம் பெரிய இருதயம் அப்பா, எங்களுக்கு அது தெரியும். எங்க இருதயம் ரொம்ப சின்னதா ஆண்டவரே? உங்க இருதயம் விசாலமானது. ஒருவனும் கெட்டு போது உங்களுக்கு சித்தம் அல்ல. அழைக்கப்பட்டவர்கள் ஒருவராயில் ஆகாதவர்களாய் போது உங்களுக்கு சித்தம் அல்ல. அப்பாவின் இருதயம், தகப்பனின் இருதயம், உங்க இருதயம் எவ்வளவோ துடிக்கிறது, எவ்வளவு வேதனைப்படுகிறது என்று எங்களால கொஞ்சம் புரிய முடியும்ப்பா? ரொம்ப புரிய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தகப்பனே, இந்த வஞ்சிக்கிற ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதால் உத்தமர்களையும் வழி தவற பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், அந்தகார சத்ருவின் கிரியைகள், வலு சர்ப்பத்தின் கிரியைகள், வலு சர்ப்பத்தின் வாளாகிய பொய்ப்போதகம், கள்ளத்தீர்க்க தரிசனம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். உடைக்கப்படட்டும் அந்த கிரியைகள். சத்ருவின் பொல்லாத கோட்டைகள் உடைக்கப்படட்டும். அது எந்த பேர்ல இருந்தாலும் சரி, எந்த கிறிஸ்தவ சாயம் பூசப்பட்டதா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத கிரியைகள் மாறட்டும். எல்லாருக்கும் கண்கள் திறக்கப்படட்டும். எல்லாருக்கும், எல்லாருக்கும், எல்லாருக்கும். இந்த கடைசி நாட்களிலே ஐந்து விதமான ஊழியங்கள் செய்கிற தேவ ஊழியருடைய கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா. எங்க எல்லாருடைய கண்களை திறந்தருளும் அப்பா. எல்லா மக்கள், தேவ மக்களுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். இதயத்தின் நோக்கத்தை அறிந்திருக்கிறீர் அப்பா. கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபையின் வாசல் அடைபடு முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைபடு முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவா. உருவாக்கியே புது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகிர்ந்திடுவா உந்தன் இருதயம் தன்னிலே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகிர்ந்திடுவா உந்தன் இருதயம் தன்னிலே. மறுரூப நாளின் அச்சரம் அதுவே மகிமையும் அடைந்திடுவார். மறுரூப நாளில் அச்சரம் அதுவே மகிமையும் அடைந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. அல்லேலூயா. இந்த வேளையிலே இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை நினைத்து பாரத்தோடு ஜெபிக்க போற, பாரத்தோடு ஜெபிக்க போற. வெளிநாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம், இந்த சகோதரிக்கு இந்த நோய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சகோதரனுக்கும் அவளுடைய பிள்ளைக்கும் இன்னைக்கு டெஸ்ட் எடுக்கிறாங்க. ரொம்ப வேதனை. அவளுடைய சரீரத்தின் கஷ்டங்கள், சமுதாயத்தில் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிற நிலை, அவர்களோடு பேசும் பொழுது மனநிலை ரொம்ப என் உள்ளத்தை உடைத்து விட்டது. ஓ, எவ்வளவு பயங்கரம்.
இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கா ஸ்பெஷலா நாமெல்லாம் சேர்ந்து ஜோமனும். இது போல எத்தனை பிள்ளைகள் இப்படி வந்து வந்துருச்சுன்னு சொல்லும் போது உள்ளத்துல எத்தனை தளர்வுகள், என்ன பயம், என்ன கலக்கம், கண்ணீரோடு பாரத்தோடு எல்லாரும் ஜோமனும். அன்புள்ள பிதாவே, இரக்கமுள்ள பிதாவே, ஓ க்ளோரி, அந்த குடும்பத்தின் மேல் ஒரு இரக்கம் இப்பொழுது வரட்டோப்பா. நாங்க இத்தனை பேர் ஜபிக்கிற இந்த நேரத்திலே அன்பு தகப்பன் அந்த குடும்பத்துக்கு இறங்கும் ஆண்டவர். இந்த சகோதரியுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பொல்லாத கொரோனா வைரஸ் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். என் தேவன் அதை செய்ய முடியும்ப்பா, நீர் செய்ய முடியும்ப்பா. என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும். பொல்லாத கிருமியை அழித்து போட என் இயேசு வல்லவர், அந்த கிருமியை சுட்டரிக்க என் இயேசு வல்லவர். இந்த நேரத்தில் அப்படி செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்ல செய்தி நாங்க கேட்கணும், இது வண்ணம் இல்ல சாரம் இல்லாம போயிருச்சுன்னு சொல்லி நல்ல செய்தியை கேட்கணும். அந்த குடும்பத்துக்கு ஒரு தீமையும் வரக்கூடாதப்பா. அந்த பிள்ளைக்கும் இந்த தகப்பனுக்கும் டெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த நோய் இல்லை என்று சொல்லட்டாப்பா. தகப்பனே, எங்கள் விண்ணப்பங்களை கேளும், இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்ணோக்கி பாரு. இந்த உள்ளத்துல இன்றைக்கு ஒரு பெரிய பலனை கொடுங்கப்பா, பெரிய தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. இது போல எத்தனை எத்தனை பேர் வேதனைகளில், எவ்வளவு கண்ணீர்களில், இந்த வேதனையிலும் இயேசு ஆறுதல் தருவார், இயேசு சுகம் தருவார் என்கிற அந்த அந்த சத்தியம் கூட தெரியாத நிலையிலும் எத்தனையோ பேர் ஒரு நம்பிக்கை இல்லாம எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் இரக்கம் செய்யணும். என் அன்பின் ஆண்டவர் இயேசு உடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் சந்தியும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா! என் பொறுமையை குறித்த வசனத்தை நீ கை கொண்டதனா பூலோகத்தில் கூடியிருக்கிற யாவருக்கும் பூச்சக்கரத்தின் மேலங்கும் வருகிற சோதனை காலத்திற்கு நானும் உன்னை தப்புவிப்பேன்னு சொன்னேன். இந்த பிள்ளைகளை தப்புவியும், பாதிக்கப்பட்டவர்களை தப்புவியும், குறிப்பாய் தேவ பிள்ளைகள் மேல் ஒரு கிருபை இறக்கட்டப்பா. சிறைகளால் மூடி மறைத்து காக்க வேண்டும். பொல்லாப்புக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் இந்த வாதைக்கும் தப்புவிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஓ ஜீசஸ் அப்பா, இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. ஓ நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே. பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த வார்த்தையை நிலைப்படுத்துகிறாச்சா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அந்த வார்த்தை ஒன்று நிலைப்படுத்திக்கிறிய செய்யுங்க, அந்த வார்த்தை ஒன்று நிலைப்படுத்திக்கிறிய செய்யுங்க. Yes, Lord. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6 இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே செய்தருளுங்கப்பா. என் தேவனே, ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் அற்புதம் நடக்கும். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொருடைய சரீரத்தில் அற்புதம் நடக்கணும். அப்படிப்பட்ட சாட்சிகள் பலமா எழும்ப உதவி செய்யுங்க. தேவ பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ள மறைங்க, இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள மறைங்க, பரிசுத்த ஆவியானவரின் அக்னி மதிலுக்குள்ள மறைத்து காத்துக் கொள்ளுங்கப்பா. குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கிற அநேகர் இருக்கிறார்களே, சிலர் எங்களுக்கு ஆய் செபியுங்கள் என்று சொன்னார்களே அப்பா. அவர்களுக்கு இந்த நோயே இல்லை என்கிற ரிசல்ட் வரட்டும். எத்தனை நாள் செக் பண்ணாலும், எத்தனை தடவை செக் பண்ணாலும் இந்த நோய் இல்லை என்கிற ரிப்போர்ட்டே தாங்கப்பா. அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, பாதுகாவல் கொடுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களையும் சிலர் இந்த இணைப்பிலே செபித்துக் கொண்டிருக்கலாம்.
பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஆறுதல் கொடுங்க, இப்பொழுதே பலன் கொடுங்க, இப்பொழுதே சுகம் கொடுங்க ராஜா, சுகம் கொடுங்க ராஜா. என் அன்பின் ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை இந்த கொள்ளை நோய் நடுவில் பலமாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்கு ஆண்டவருடைய இரக்கம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்தியாவுக்கு உடைய பெரிய இரக்கம் கிருபையாய் வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தமிழ்நாட்டுக்கு உடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுகிறோம் அப்பா. ஒவ்வொரு மாவட்டங்களை காத்துக்கொள். ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொன்ன மாவட்டங்களிலும் அங்கொன்று வந்து விட்டது, இங்கொன்று வந்து விட்டதுன்னு சொல்றாங்களே, ஆண்டவரே இனி பரவாமல் காத்தருளும் அப்பா. இந்த மாவட்டத்துக்கு இறங்குங்க, அன்பில் ஆண்டவர் கிரிய செய்யுங்க. இனி ஒருவருக்கு கூட பாதிப்பு இல்லாம காத்துக்கொள்ளுங்க. சில பணிகளுக்கு வாசல் திறக்கிறார்கள், அதற்காக ஸ்தோத்திரம். நாளுக்கு நாள் இந்த வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த கட்டுகள் மாறட்டும், இந்த நெருக்கங்கள் உபத்திரவங்கள் மாறட்டும். ஓ தேவன், அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். வேலைக்கு போற வாய்ப்பு கிடைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் இன்னும் பழைய அனுபவத்தில் அல்ல, ஒரு புதிய அனுபவத்திலே செயல்பட உதவி செய்யுங்கப்பா. எல்லார் மேலும் கிருபை வைக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். எத்தனையோ இடங்களில் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரிக்கணும். எங்களுக்கு ஒரு பெரிய தயவும் கிருபையும் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயை முற்றிலும் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். பெரிய அற்புதம் செய்து தேவ கோபம் மாறிவிட்டது, தேவ இறக்கம் வந்து விட்டது என்று எல்லாரும் அறியத்தக்கதாய் அறிக்கை பண்ணத்தக்கதாய் கிரியை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இந்த தலைமுறையில் நம்மோடு வாழுகிற அனைத்து மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரங்களிலே அப்படிப்பட்ட பாதிப்பு இருந்தா பயப்படாதீங்க. வசனங்களை வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணுங்க. தைரியமா இருங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எல்லாருடைய விண்ணப்பங்களும் செபங்களும் உங்களுக்கு பேக்கப்பா நிக்குது. இயேசுவின் கிருபை உங்க மேல கண்டிப்பாக இறங்கும். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சுகமாயிருப்பீர்களாக, கிறிஸ்துவின் தயைக்குள் இருப்பீர்களாக, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Stotra.